முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை திருவசனங்கள் 1 முதல் 17 வரை. யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபயோனை சார்ந்தவனுமாகிய அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்தில் நின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்து சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலன்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்திற்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறுவேன் என்கின்றார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமென், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலன்களை நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கினர் உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான். மேலும் அனனியா, எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறு பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்கள் இனத்தார் அவருடைய கழுத்து நின்று பிடுங்கி எரிந்திடுவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினன் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகின்றார், இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கின்றேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினர் அனனியாவிடம் கூறினது, அனனியாவே, கூர்ந்து கேள், ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்து விட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகின்றேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்திருந்தால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால்
அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை எங்களிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.